வணக்கம். எல்ஜி டிவி 32 இன்ச்சு எல்சிடி டிவி இது. டிஸ்பிளேக்கு மேலே வர போலரைசர் சீட் உறிஞ்சிடுது, டிஸ்பிளே வைட்டாக இருக்குது, சவுண்ட் வருது படம் வரையில். இந்த ஸ்க்ரீனில் கீழ் பக்கத்தில் அதிகம் கொஞ்சம் உரியாமல் இருக்குது, அதில் படம் தெளிவாக தெரியுது. இதில் டிவியை கலட்டி போலரைசர் சீட் மாற்றுறதுக்கு முதல்ல டிஸ்பிளேயில் கோடுகள் ஏதாவது வருதாண்டு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு இதில் பார்த்திங்களா, உடஞ்ச டிவி ஆன் டிஸ்பிளே வந்து வச்சுருக்கிறேன். அந்த டிஸ்பிளேயை இதில் வச்சு பார்க்குறோம். டிவி டிஸ்பிளேயில் எந்த வித கோடுகளும் இல்லை, டிவி ஸ்க்ரீன் இல்லை, எந்த பழுதுமே இல்லை. டிவி தெளிவாக இருக்குது. இப்போ டிவியை கலட்டிட்டு டிவியை ஃபுல்லாகவே கலட்டிட்டு இந்த போலரைசர் பேப்பருக்கு பதிலாக டிஸ்பிளே ஒன்று இருக்குது, அந்த டிஸ்பிளேயை இந்த போலரைசர் பேப்பருக்கு பதிலாக இதில் வைக்கலாம். இதில் டிவியை கலட்டிட்டு பார்க்கலாம். பின்பக்க கவர் கலட்டியாச்சு, அதே போல் முன்பக்கத்தில் இருக்கிற கவரையும் கலட்டிட்டு டிவியை முதல் வழியில் எடுத்துட்டு தான் டிவி ஃபுல்லாகவே கலட்டியாச்சு. இந்த மேல் பக்க ஃப்ரேம் ஜாலி சைட் ஃபுல்லாக கலட்டியாச்சு. இதில் கொஞ்சம் இடத்துல போலரைசர் பேப்பர் விரிக்க கிடக்குது, அதை முறிச்சு எடுத்துட்டு ஃபுல்லாகவே விரிச்சு எடுத்தாச்சு. இந்த ஃப்ரேமை பூட்டிட்டு மேலே வர ஃப்ரேமை ஃபுல்லாகவே பூட்டிட்டோம். ஏன்னா இதுக்கு நாங்கள் போலரைசர் பேப்பர் ஒட்டே இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு டிஸ்பிளேயில் வேறு ஒரு உடஞ்ச டிவி ஆன் டிஸ்பிளே ஒன்று தான் எடுத்ததுக்கு மேலே வச்சுட்டு டிவிக்கு பூட்ட போகிறோம். முதல்ல அது என்ன மாதிரி எடுக்கிறான்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உடஞ்ச டிஸ்பிளே தான் போலரைசர் பேப்பருக்கு பதிலாக எல்சிடி டிவிக்கு வைக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முன்பக்கம் வடிக்கையில், இதில் பின்பக்கம், இதில் பார்த்திங்கன்னா வடிச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சைட்ல எல்லாம் வடிச்சிடுது டிஸ்பிளே, இதில் எல்லாம் சைட்ல வடிச்சிடுது. இந்த டிஸ்பிளே தான் எல்சிடி எடுத்துகிட்டு வைக்க போகிறோம். இந்த டிஸ்பிளேன் சைட்டில் இதில் பார்த்திங்கண்டா இந்த டிஸ்பிளேன்ட சைட்டில் இந்த டிஸ்பிளேன்ட சைட்டில் மெல்லாமல் கூரான விளையாட்டு அல்லது ஏதாவது உண்ட உள்ளுக விட்டு டிஸ்பிளே உடையாமல் மேல் பக்க ஃபுல்லாகவே இந்த டிஸ்பிளேயை மேல் பக்கத்தால் கிளப்பிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் மெதுவாக எடுக்கணும். ஏண்டா திருப்பி மேலே இருக்கிற
நான் உரிச்சு எடுத்ததும் உடஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் ஜெல் மாதிரி இருக்கும். ஏண்டா இது லிக்யூட், அதாவது எல்இடி டிவிக்கு வர்றது லிக்யூட் கிறிஸ்டலான்னு சொல்கிறது, அந்த ஜெல் தான் இது. இது டிஸ்பிளேயில் ஒட்டி இருக்குது, ஃபுல்லாகவே விரிச்சு எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அதிண்ட கீழ்ப்பக்கம் போண்டிங் செய்த டிஸ்கேலர் போர்ட் கோப்பு எல்லாம் போண்டிங் செய்த சைட். இது கையில் இருக்கிறது தான் இதிண்ட போலரைசர் பேப்பர் சைட். இதை நாங்கள் உரிச்சு எடுத்துட்டோம். திருப்பி அதில் வச்சா அந்த ஜெல்லுக்கு மேலே ஒட்டிடும், இப்போ திருப்பியும் இப்படி கிளாஸ் படிச்சிடும். இப்போ இதைத்தான் அந்த எல்சிடி டிவிக்கு முன்னுக்கு வைக்க போகிறோம். இதில் முன்பக்கத்தில் இப்போ ஒன்றுமே இல்லை. இதை வச்ச உடனே டிவி தெளிவாக இருக்குது. இதில் சைன் பண்ணுறது அதுக்குள்ளே எல் இருக்கிற மாடலில் சைன் பண்ணது, எல்ல துடைச்சிட்டு எல்ல துடைச்சிட்டு வைக்கலாம். இலகுவான வழி எல்சிடி டிவிக்கு இது வைக்கலாம், இலகுவான வழி. போலரைசர் பேப்பரில் நாங்கள் ஒட்டும்போது விடக்கிட பவுல்ஸ் தெரியும், இது அப்படி இல்லை. இது போலரைசர் பேப்பரை விட பாவிக்கும். இதுதான் பழைய இதுன்ற உடஞ்ச மீதான் வெள்ளிய துணியால் இந்த ஜெல் எல்லாத்தையும் துடைச்சி எடுத்துட்டேன். முள்ளு ஜெல்லையும் வடிவாவே ஈரம் இல்லாமல் புரட்சாச்சு. என்ன அது இருந்தால் படம் ரிஃப்ளெக்ட் பண்ணும், மற்றது வளைவு வளைவாக தெரியும். புரட்சாச்சு. இதைத்தான் அந்த டிவிக்கு வைக்க போகிறோம், வச்சுட்டு பார்க்கலாம். டிஸ்பிளேக்கு மேலே அந்த நான் உடஞ்ச டிவி அந்த கண்ணாடி இதான் உடைச்சி வச்சது. இதில் பார்த்தீங்கன்னாடா இதில் நாலு பக்கமும் சரியாக படிய பண்ணிட்டு சின்ன மெல்லிய டபுள் காம் செலோ டேப் கீழ் பக்கத்தில் ஃப்ரேமில் ஒட்டிட்டு நாலு பக்கமும் மெல்லிய டேப் வாங்கி ஒன்று ஒட்டிட்டு அதுக்கு மேலே டிஸ்பிளே வச்சுட்டோம். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, டிஸ்பிளேயில் எந்த இதுவும் தெரியலை, நல்லாயிருக்கு. டிவியை பூட்டிட்டு மேல் பக்க பிரேமையும் கழுவி டிவியை பூட்டலாம். இதில் மேல் பக்க பிரேமம் படிஞ்சிடுது. டிவி பிரேமில் வச்சு பூட்டியாச்சு. பின்பக்க மூடியையும் கழுவிட்டு ஸ்க்ரீனை பார்க்கலாம். டிவி சரியாயிட்டது, எந்தவித வித்தியாசமும் தெரியலை. போலரைசர் பேப்பரை விட டிவி இந்த எல்இடி டிவியான் டிஸ்பிளேயை கொண்டு வச்சது நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம்.